வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கோட M31 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புது வேரியன்ட்டு, நியூ வெர்ஷன், 6GB 128 வேரியன்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஹையர் வேரியன்ட் இருக்குது, M31S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து நேற்று நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் ஹையரான வேரியன்ட்டு. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற. இதையும் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் லெவலெலாம் எப்படி இருக்குது, ஏ டு செட் நம்ம பார்க்கலாம், நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம்சங் M31, சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சாம்சங்கோட M31 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு. பாக்ஸை திறந்தா உள்ளே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஃபோனில் கொடுக்குற அதே மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க, இதை இந்த பக்கம் மாற்றி வச்சுருவோம். அடுத்து ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டு தான், நல்ல சூப்பரான ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டு. ஃபோனை மாற்றி வச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வாட்டோட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, இது வந்து 1 சைடு யூஎஸ்பி, 1 சைடு வந்து டைப் சி. நேற்று நம்ம சாம்சங் M31S பார்த்தோம்னா 2 சைடுமே டைப் சி கொடுத்துருந்தாங்க, அது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1 சைடு டைப் சியும் 1 சைடு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. அடுத்து வந்து ஃபோனுக்கு வருவோம். ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு முதல்ல பிரித்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு. ப்ளூ கலர் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு 6GB 128GB இன்டர்னல். கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையான ஒரு கலரு, அப்படியே கிரேடியண்டாக இருக்குது உங்களுக்கு, நல்லா க்ளோஸி ஃபினிஷிங்கும் இருக்குது. இது பிளாக்கும் வருது, ப்ளூவும் வருது உங்களுக்கு. இது வந்து பார்த்தோம்னா என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடில் இது வந்து கிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க, அதாவது கிளாஸும் இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை, ரெண்டும் கலந்த கிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் இது பண்ணியிருக்காங்க இந்த சாம்சங்கோட M31. அடுத்து இதில் ஃபிசிக்கல் ஓரியோ கூறுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் ப்ளஸ் மைனஸ் கீ இருக்குது, மேலே வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சிம் ட்ரே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி மைக்ரோஃபோன், அடுத்து வந்தோன்னா யூஎஸ்சி டைப் சி ஸ்பீக்கர் கிரில், இந்த 4 கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஃபோன் நல்லா இருக்குது. ஃபோனோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கு அடக்கமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த சாம்சங் M31 இருக்குது. இதில் வந்து ஃபோனோட வெயிட் அப்படின்னு வரும்போது 191 கிராம்ஸ் இருக்குது. ஆனால் ஃபோனுக்கு வந்து கையில் பிடிக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற எந்த ஃபீலிங்கே லைட் வெயிட்டாக தான் தெரியுது. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். சிம் கார்டு ட்ரேயில் உங்களுக்கு வந்துட்டு 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், அடுத்து ஒரு டெடிக்கேட்டட் மெமரி கார்டும் உங்களுக்கு போட்டுக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ஒரு சூப்பரான விஷயந்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் மெமரி இருக்குது, இருந்தாலும் கூட உங்களுக்கு 3 சிம்மும் போட்டுக்கலாம். இப்போ ஃபோனை வந்து நம்ம பூட்டப் பண்ணலாம். இப்போ இனிஷியல் பூட்டிங்க அப்புறம் ஃபோனு பார்க்கலாம். இதுதான் இந்த டிஸ்பிளே, செம்மையாக இருக்குது டிஸ்பிளே. கலர் நல்லா வைப்ரண்ட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குது உங்களுக்கு, ஏன்னா அமலோட் டிஸ்பிளேன்னு போது செம்மையான ஒரு கிளாரிட்டி. இந்த டிஸ்பிளேயோட சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி தெரியும், கர்வ் அடிச்சு தான் லைட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையான ஒரு டிஸ்பிளே தான். இதுக்கு வந்துட்டு என்ன ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பேக்லேயும் வந்து லைட்டர் க்ளோஸி ஃபினிஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கோர்னிங் கொரில்லா கிளாஸ், 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.4 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஆமலெட் டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 84.1
ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். இது வந்து 1080x2340 பிக்சலில் இருக்குது. அக்செப்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 19:9 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 403 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்கிறதுனால உங்களுக்கு செம்மையான ஒரு கிளாரிட்டி ஃபீல் பண்ணுது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அடுத்து இதோட ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க, 1UA 2.0 தான் கொடுத்துருக்காங்க. சிப்செட் அப்படின்னு வரும்போது சாம்சங்கோட எக்ஸினோஸ் 9611 அப்படின்ற ஒரு 10 nanometer சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இது ஒரு ஒக்டோகோர் ப்ராசஸர் தான். 4 கோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.3 GHz. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர் வந்து 1.7 GHz கார்டெக்ஸ் A53 கொடுத்துருக்காங்க. ஜிபியூ அப்படின்னு வரும்போது மாலி G72 கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு கேமிங் ஜிபியூ தான். உங்களுக்கு எந்த கேமாக இருந்தாலும் தாறு மாற இதில் வந்து விளையாடிக்கலாம். ஸ்டோரேஜ் வரும்போது 3 variant உங்களுக்கு இருக்குது. 6GB 64, அடுத்து பார்த்திங்கன்னா 6GB 128, அடுத்து பார்த்தீங்கன்னா 8GB 128 UFS 2.1 ஸ்டோரேஜோட வருது. உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபோனு. அடுத்து இதோட எக்ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சார் வேல்யூ. சார் வேல்யூ அப்படின்ற வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.383 கொடுத்துருக்காங்க, அதாவது ஹெட்டு. இது வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேடியேஷன் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே தான் எப்பவுமே இருக்கும், 1க்குள்ளேயே இருக்கும், 1 இல்லைனா 0.8, 0.9 அந்த இதில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 0.383 வருது உங்களுக்கு. இது ஒரு செமையான ரேடியேஷன் கம்மியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அடுத்து இதோட கேமராவுக்கு வருவோம். கேமராவின்னு பார்க்கும்போது 4 கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் அப்படின்னு வரும்போது 64 MP கொண்ட F1.8 அப்பாச்சரில் 26mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட GW1 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 MP F2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ராவைடு தான் உங்களுக்கு வந்துட்டு. இதில் அல்ட்ராவைடில் பார்த்தீங்கன்னா 123 degrees வரைக்கும் அல்ட்ராவைடு ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 MP 2.4 அப்பாச்சரில் ஒரு மேக்ரோ, 5 MP 2.2 ஒரு டெப் சென்சரும் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பனோரமா HDR எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணும். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு ஓ டிஸ்பிளே. இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. F2.2 அப்பாச்சரில் இது ஒரு 26mm லென்ஸ் தான். இதுலேயும் HDR இருக்குது. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து கேமரா ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துங்க எவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டு அவ்வளோதான், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் தான். அடுத்து இதோட அடிஷ்னல் ஃபெசிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நார்மல் ஃபோனில் இருக்கிறனால ப்ளூடூத் 5.0 இருக்குது. அடுத்து வந்து எஃப்எம் ரேடியோ, சிடைப் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஆக்லோனோமீட்டர் இருக்குது, கைரோ இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது, காம்பஸ் சென்சர் இருக்குது. இதெல்லாம் விட பெருசான ஒரு விஷயம் 6000mAh கொண்டு ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. 2 days அதாவது 2 நாள் உங்களுக்கு வந்துட்டு தாறு மாற இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 color variant இருக்குது. உங்களுக்கு ரெட் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. ரெட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, இனி வந்துடுச்சா என்னமான்னு தெரில. பிளாக் அண்ட் ப்ளூ வந்துட்டு இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. அடுத்து இதோட கேமரா கொஞ்சம் சாம்பிள்ஸ் உங்களுக்கு கடைசியில் வீடியோக்கு லாஸ்ட்டு கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபோனுன்றது ஒரு சூப்பரான ஃபோன் தான். இது வந்து ஒரு 2 maximum ஒரு 3 months ஆகிருக்கும். பட் இது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேஷன் ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராவில் வந்துட்டு மேக்ஸிமம் ஷூட்டர் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா பக்கா ரெசல்யூஷன் இருக்குது உங்களுக்கு. ஃபுல் ஹெச்டின்னா ஃபுல் ஹெச்டி, 4K வரைக்கும் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ரெசல்யூஷனில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கேமராவில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ப்ரோ மோடு, பனோரமா, மேக்ரோ, அப்புறம் வந்து நைட் மோடு, அந்த மாதிரி இருக்கிற சூப்பர் ஸ்லோ மோஷன் மோடு கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன் மோடு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமான மோடு கொடுத்துருக்காங்க வீடியோவில். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செல்ஃபிக்கெல்லாம் பக்காவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செம்மையான ஒரு செல்ஃபி கேமரா தான். இதோட உங்களுக்கு சம் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இதில் புது மூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏஐ கேமரான்றதுனால செம்மையான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது. பேக் கேமரா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் கேமரா இருந்தாலும் சரி சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த சாம்சங் M31 எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரைக்கும் நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ.